Hello friends, welcome to Exam Bank Tamil. இன்னைக்கு நாம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேங்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மோசிக்கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. பொறுத்துக கவுந்தியடிகள், சமணத்துறவி, மாதரி ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடலரசி, கண்ணகி மாநாயகனின் மகள். கடிகை என்பதன் பொருள் யாது? அணிகலன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர். நூல் நூலாசிரியர் அறிதல். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. காரியாசான் சிறுபஞ்ச மூலம். கம்பர் சடகோபரந்தாதி. கண்ணகனார் புறநானூறு. என் பானோக்கா யாகிலுமுன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர் ஆழ்வார். செரு என்பதன் பொருள் வயல். திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8. கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? திருமந்திரம். தொண்டர் சீர்பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? சேக்கிழார். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சையேற்றாள்? அரவணவடிகள். தண்டமில் ஆசான் சாத்தன் 400 புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். கம்பரை புகழ்ந்தவர் யார்? சடையப்ப வள்ளல். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. குரூக் மால்தோ பிராகி என்பன வட திராவிட மொழிகள். ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர். திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? சித்திரக்கவி. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள். தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. மணநூல் என அழைக்கப்பெறும் நூல் சீவக சிந்தாமணி. பொறுத்துக சிந்தை எண்ணம். நவ்வி மான் முகில் மேகம் புனல் நீர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரைட்ஸ் சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்டிவ் லா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் சான்று சட்டம். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாகு பெயர். வாரணம் பௌவம் பறவை புணரி என்பது டேஷை குறிக்கும் கடல். எயிறு என்னும் சொல் சொல்லின் வகை பெயர்த்திருச்சொல். அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எது?
மோனை மட்டும் வந்துள்ளது. பெயரச்சத்தை எடுத்து எழுது. வந்த. பொறுத்துக. அறுவை வீதி, ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி, தானியக்கடை வீதி. பொன் வீதி, பொற்கடை வீதி. மறையவர் வீதி, அந்தனர் வீதி. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு. கலையரசி துணியை தைத்தாள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. வினையால் அணையும் பெயர். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கூறு. வந்து. உவமைத்தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. வெண்ணிலவு. கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை. விடார் விளையும் உலகு இத்தொடரில் இடம்பெற்ற அளவடை. செய்யுள் இசை அளவடை. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி. வலுவமைதி. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர். கிரேக்கர் ரோமானியர். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க. பட்டும் சர்க்கரையும். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எது? 1990. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மு.சி. பூர்ணலிங்கம். பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவாணர். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? விதுரன். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நெடுநீர்வாய்க்கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். புலனழுக்கற்ற அந்தநாளன் என பாராட்டப்படுபவர் கபிலர். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. புறநானூறு. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்பிறையை போன்றது. பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்றொடரை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி
நித்திலக்கோவை. குறுந்தொகை எனும் நூலை தொகுத்தவர் குறிக்கு. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க ஆசாரக்கோவை. திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் மருதகாசி. சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். நிரப்புக நூறு. பொருத்துக வசன நடை கைவந்த வல்லாளர் ஆறுமுக நாவலர் புதுநெறி கண்ட புலவர் இராமலிங்க அடிகள் தைரியநாதர் வீரமாமுனிவர் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் உ வே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பொருத்துக சிறுமலை பூம்பாறை குறிஞ்சி நில ஊர்கள் ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள் ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள் கீழக்கரை நீலாங்கரை நெய்தல் நில ஊர்கள். இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? ஔவையார். இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் என்றும் வாழ்வார் யார்? ஜியு போப். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சி ரா அரங்கநாதன். வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. மனமுத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் வள்ளலார். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான் ஜாவா. இங்கு உடனிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். பொறுத்துக இரண்டு சீர்களான அடி குறளடி. நான்கு சீர்களான அடி அளவடி. ஐந்து சீர்களான அடி நெடிலடி. ஐந்துக்கும் அதிக சீரடி கழி நெடிலடி. அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும் ஆறாம் வேற்றுமை தொகை. பொறுத்துக திணைமாலை 150 கனிமேதாவியர் திரிகடுகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை பூவே சுவாமிநாத ஐயர். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு கூறுக குறிப்பு வினைமுற்று. மைட்டிஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். பொருத்துக குமரன் தென்னை பொருட்பெயர் காடு மலை இடப்பெயர் பூ காய் சினைப்பெயர் திங்கள் வாரம் காலப்பெயர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க நாடு நுங்கு நைதல் நொச்சி. பொறுத்துக ஐதீகம் உலக வழக்கு இருதயம் நெஞ்சகம் ஆஸ்தி சொத்து உபசரித்தல் விருந்தோம்பல். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக பானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இலக்கண குறிப்பு அறிக பட்டியல் 1-2 பொறுத்து. உரிச்சொற்றொடர் தடக்கை வினைத்தொகை சூழ்கழல் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் கூவா.
சொல்லிசை அளபடை தழிய ஜியு போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட்கலம்பகம் கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் 1953 செப்டம்பர் 17 சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன் கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர் பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுண விலாச சபை இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ரசகோபாலாச்சாரியார் பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார் குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ